வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மாட்டுக் கொட்டகை தீப்பற்றியதில் இரண்டு பசுமாடுகள் தீயில் கருகி பரிதாபமாக பலியாகின. தெள்ளூர் காந்திநகர் பகுதியில் வசிக்கும் கமல் தேவி தம்பதி தங்கள் வீட்டருகே கொட்டகை அமைத்து இரண்டு பசுமாடுகளை வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மாட்டிற்கு கஞ்சி காய்ச்சுவதற்கு கொட்டகை அருகே அடுப்பை பற்ற வைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாரா விதமாக தீப்பொறி பறந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வைக்கோலில் விழுந்து மளமளவென கொட்டகையிலும் தீப்பற்றியுள்ளது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் கொட்டகையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இரண்டு பசுமாடுகளும் உடல் கருகி உயிரிழந்தன. அதிர்ஷ்டவசமாக கன்றுகுட்டி கட்டாமல் இருந்ததால் தீ பற்றியதும் வெளியே ஓடி தப்பியுள்ளது. கோவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மேக்ரோ லென்ஸ் பொருத்தி செல்போனில் நுண்ணிய பூச்சிகள் மற்றும் உயிரினங்களை துல்லியமாக படம் பிடித்து அசத்தி வருகிறார். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலச்சந்தர். பட்டதாரி இளைஞரான இவர் தனது செல்போனில் மேக்ரோ லென்ஸ் ஒன்றை பொருத்தி அதன் மூலம் கட்டெரும்பு மற்றும் பூச்சி வகைகளை நுண்ணிய முறையில் புகைப்படமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார். சிற்றெரும்புகள் புற்றிலிருந்து வெளியேறும் காட்சி மற்றும் பேனா முனையில் ஒரு சொட்டு நீரில் தேசிய கொடி, இந்திய வரைபடம், விநாயகர் என தத்ரூபமாக படம் பிடித்து அசத்தியுள்ளார்.